தவப்பலன் இல்லாததால் என்ன விளைவுகள் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சுமை தீரவில்லை, எப்போது பார்த்தாலும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. என்ன காரணம்னா தவப்பலன் இல்லை, தவப்படன் இல்லாதனால் தவம் என்ன என்னன்னு கேட்டான். ஓம் அகத்தீசாய நம, அவர் திருவடியே நமம். அகத்தீசன் திருவடியே தவமாகும். அவன் நாம அவத்தை நாம சொல்வதே நமக்கு பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு மாற்றாகும். அதான் சொன்னார் இளர் பலராகிய காரணனார் வள்ளுவர். என்னையா 100-60% மக்கள் வறுமை கோட்டுகளே இருக்காருனாரு. என்ன காரணம்? எல்லாம் அறிவு இருக்குது, சிறப்பு இருக்குது, எல்லாம் இருந்து எதுக்காகுது? ஏன்னா வீட்டுக்குள் நடந்த பிரச்சனைகள், யாருக்கு மகனுக்கு பிரச்சனை, அந்த நோய் பல நோய்கள் இருக்குது. குடும்பத்தில் சில இடத்து பார்த்தா மாத்திரை மருந்து, எப்போ பார்த்தாலும் மாத்திரை மருந்து ஊசி கொடுத்துட்ருக்கேன். ஏன் எப்படி நோய் நோடியாக இருப்பாருன்னா இளர் பலராகிய காரணம். இதை நோயிருந்தாலும் சரி, வறுமையும் கடனும் சுமையும் தாங்க முடியாமல் அப்படி பிச்சு திங்குது அவனை. நிம்மதியாக ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள், இளர் பலராகிய காரணம். அப்போ வறுமையும் நோயும் பிரச்சனையும் தாங்க முடியாமல் நல்லப்படுகின்ற மக்களுக்கு என்ன அபாயம்னா அவர்கள் வினப்பயனர். அப்போ 100-க்கு இருக்கக்கூடிய மக்கள் தேவை ஒரு சிலருக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, எங்கே எங்கேயும் இருக்குது. அவர் சிலருக்கு அடுத்த நேரத்துக்கு சோறுக்கு என்ன செய்வது? அடுத்த நேரம் மாற்றோட இங்கே வேலை வாய்ப்பு இல்லை, பிள்ளைகள் பள்ளிக்கூட சேர்க்க வேண்டும், அதை சேர்க்க வேண்டும், வீட்டுக்கு கடன் இது மாதந்தோறும் இது வீட்டு வாடகை கட்ட வேண்டும், கடன்காரன் வந்து விடுவான், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தாங்க முடியாமல் தடுமா வருவான். அவனை பார்த்தா வள்ளுவன்னு சொன்னான், இளர் பலராகிய காரணம். இவங்களுக்கு ஏன் அந்த வறுமை வந்துன்னு கேட்டான். முற்றுப்பெற்ற ஞானிகளை வணங்காமல் எதையும் செய்ய வந்தமுன்னே சொன்னேன், எதையும் செய்வார்கள், எதையும் செய்வார்கள், எதையும் செய்வார்கள் சொன்னால் அதுக்கு என்னாற்றம்? அவரால் முடியாததே இல்லை. எதையும் செய்தும் தருவார்கள், எதையும் கொடுப்பார்கள். என்ன வேணும்னா இப்போ எனக்கு ஞானம் வேணாயா, மரணமில்லா பெருவாள் அப்புறமா இருக்கணும். எப்போ பார்த்தாலும் என் குடும்பத்தில் நோயும் பிரச்சனையாக இருக்குது, தாங்க முடியாத தடுமாறுறேன், ஒவ்வொரு நாளும் நரக வேதனைப்படுகிறேன். இந்த விடுபட அருட்சினா போதும், அது போகிறப்போ கூட அவர் செய்வார். அவர் அடி எனக்கு மரணமில்லா பெருவாள் கை கூட வேணும்னு சொன்னாலும் அவர் செய்வார். அதே எதை செய்ய வேண்டாம்னே சொன்னேன், எதையும் செய்வார். கேட்க வேண்டும், என்ன கேட்க வேண்டும்? அடியேன் பாவியாகாதிருக்க அருள் செய்ய வேண்டும், அடியேன் பாவியாகாதிருக்க அருள் செய்ய வேண்டும், அடியேன் பாவியாகாதிருக்க அருள் செய்யணும். அப்போ புண்ணியனாகிறதுக்கு இயல்பாக வந்து விட்டுனான். அப்போ எதனால் பாவியாகிறான்? முன் செய்த வினைப்பயன், அறியாமை. அறியாமை என்ற இருளை நீக்குவதற்கு ஆசான் தான் அருள் செய்ய முடியும். ஒளி சுடராக இருக்கிறார்கள் ஞானிகள். இவ்வளவு நான் சொல்லப்பட்ட ஞானிகள்லாம் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பதஞ்சலி முனிவரும் அருணைநாதன் அகத்தீஸ்வரும் திருமலை தேவனும் எல்லாம் மிகப்பெரிய ஞானிகள். அடித்து பார்த்தால் தெரியும் உண்மை. இந்த கையுத்தில் நடந்து இப்போ நடந்த அகத்தீஸ்வரமாக திருட்டு அன்னதானம் செய்கிறோம், என்ன அன்னதானம் செய்ய போகிறோம், என்ன ஏதோ காரியம் நடக்கிறோம், அவர் என்ன செய்வார்கள், என்ன விரும்புகிறாய் என்று கேட்பார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.